ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் தடிகரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே வந்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. வசந்த விலாஸ் பஸ் மோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். பஸ் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போடலான்னு நினச்சேன். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போடுறோம். நேற்று அதாவது பாஸ்வேர்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிவரி வந்து மிஸ்டர் பஸ்டி கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இந்த மோட் ரிலீஸ் பண்ணது வந்து மிஸ்டர் பஸ்டி கேமிங். மோடு மேக் பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டீம் மாஸ் பைஸ், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடை வந்து மேக் பண்ணது. மிஸ்டர் பஸ்டி கேமிங் அவங்க தான் வந்து ஓனர், இந்த மோடோட ஓனர். ரெண்டு லிவரி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க கைஸ், கைஸாரும் இன்னொன்று ஏதோ ஒரு பண்டி நமக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அந்த லிங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா மோடு லிங்க்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மோடு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வரும். ஃபைல் வந்து முன்னாடி, அதாவது ரிலீஸ் ஆன அன்னைக்கு நம்ம ஃபைல் வந்து அதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து டிலீட் பண்ணிவிட்டு வேறு ஃபைல் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டு வந்து ட்ரை பண்ணால் ராங்னு தான் வரும். அதனால் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மோடு இருக்கும் பார்த்திங்களா, அதை நான் வந்து லிவரி லிங்க்கை தான் வந்து கொடுத்துருப்பேன். அவங்க லிவரி லிங்க்கில் வந்து மோடு லிங்க்குன்னு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க, லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ வந்து செக் பண்ணிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை வந்து ஃபைலில் வந்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் கைஸ். நீங்கள் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணதை வந்து டிலீட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அவங்க வந்து ஃபைல் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம வண்டிக்கு வந்து லைட் செட்டப்லாம் வந்து பார்த்துடலாம். வண்டி வந்து ஓகே கைஸ், லைட் செட்டப்லாம் வந்து செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து முடித்தோடனே டே டைத்தில் வந்து வண்டியோட அனிமேஷன் வந்து என்னென்ன மூணு அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணி விளையாண்டுருப்பீங்க, சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காண்டி அனிமேஷன் கீ எல்லாமே வந்து டீட்டெயிலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் கேமிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை கூட வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் நேற்று. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, ஸோ மறக்காமல் பார்த்துருங்க கைஸ். இப்போ வந்து நான் லைட் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். ரூட் போர்டிலிருந்து கீழே வந்து ஹெட்லைட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் மேலே ஸ்க்ரீனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் வைப்பர் எல்லாமே வந்து ஆன் பண்ணி மொத்தமாக வந்து காமிச்சிடறேன். ஹைபீம் வச்சுக்கிறேன், ஹஸா லைட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வைப்பர் ஆன் பண்ணுறேன் கைஸ். நான் வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து காமிச்சிடறேன். சைடு பொறுத்த அளவுக்கு மேலே வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனை விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஃபுல்லாமே சின்ன சின்ன எல்இடி, அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த லைட்டு, கீழே லாஸ்ட் அந்த பாடியோட லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சிலுமே வந்து லைட் இருக்குது கைஸ். ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் கிரில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வைப்பர் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ வைப்பர் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதாவது சைடில் வந்து இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் இது வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஸோ வண்டிக்குள்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து லைட் எரியுது, அதெல்லாமே வந்து இன்டீரியரில் வந்து காமிக்கிறேங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டில் உள்ள இது, அப்புறம் கீழே வந்து ஃபாக் லேம்பில் உள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக, அதாவது மல்டி கலர் எரியிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்ணாடி சுற்றி கீழே அப்படியே ஃபுல்லாமே வைப்பர் அனிமேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கைஸ். நம்ம ரைட் சைடு என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து லெஃப்ட் சைடு. ஸ்டெப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் லைட் வந்து எரியும். அப்படியே பஸ்ஸோட பேக் சைடு வந்து போய்க்கலாம். பஸ்ஸோட பேக் சைடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இதாகிற மாதிரி பேக் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து நல்லாவே வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரேக் லைட் இண்டிகேட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பஸ்ஸுக்குள்ளே போய் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். ஏன்னா சீட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துடலாங்க இஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து சீட்டோட பேக் வியூவெலாம் வந்து பார்த்துடலாம். உள்ளே ஃபுல்லாமே, அதாவது ரூஃப் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட் எரியும். அந்த சீட்டோட தலை இருக்கும் பார்த்திங்களா, அந்த கைப்பொடியெலாம் வச்சு அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கலர் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம டூரிஸ்ட் பஸ்ஸில் உள்ள பால் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிற மாதிரியே, நம்ம வைப்பர் ஆன் பண்ணியிருக்கனால ரொட்டேட் ஆகிருக்கு. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷனில் உண்மையிலே வந்து நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே மூவ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பின்னாடி கூடி வரேன் கைஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கேபின். ஸோ கேபின் வந்து ஏதோ ஒரு வசனம் மாதிரி வந்து எழுதியிருக்காங்க மேலே. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது கைஸ் அந்த ஆடியோ செட்டு மாதிரி டெக்ஸ்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அந்த இன்ஜின் இருக்கும் பார்த்திங்களா போனட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும். மிஸ்டர் பஸ்டி கேமிங் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஓனர். ஸோ அவங்களோட இதுமே நேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
கேபின் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு கைஸ் அந்த டேஷ்போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியிற மாதிரி வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ வைப்பருமே அப்படியே வந்து பார்த்தலாம். வைப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகுது கைஸ். இந்த மோடுக்கு வைப்பர் ப்ராப்ளமே இல்லை. ஜிபிஎஸ் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து சைடாக கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேக் வியூ, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு போகிறேன். பஸ்ஸுக்கு வந்து ஸ்பேர் வீல் வந்து மேலே கூடி கொடுத்துருக்காங்க. அது வந்து டே டைத்தில் வந்து உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக காமிக்கிறேன் கைஸ். ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீட்டு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியிற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. நம்ம டிரைவருக்கு தலைக்கு மேலே டீம் மாஸ் பாய்ஸ் மோடோட ஓனர் இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேபினியூவில் வச்சு அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் வந்து போய் காமிக்கிறேன். நம்ம கேபின்லேருந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து நல்லாயிருக்கு. லைட் செட்டப்லாம் செட் பண்ணி உண்மையிலே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பஸ்ஸோட அனிமேஷன் கீ வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஃபைல் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். நம்மளே வந்து ஒரு வீடியோ போட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்காலையும் கொடுத்துருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ரிவர்ஸ் சவுண்டு வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து எப்படி போடணும் எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்குது. அதை பார்த்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இப்போ வந்து நம்ம பஸ்ஸோட லைட் ஒக்ஸ் சாரி லைட் ஒக்ஸ் என்ன பாருங்கள் அனிமேஷன் கீலாம் வந்து பார்த்துடலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டே டைத்தில் வந்தாச்சு. மூணு அனிமேஷன் இருக்குது இந்த வண்டிக்கு. அது வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். பார்த்து முடித்தோடனே மற்ற பஸ்ஸு வந்து எப்படி இருக்குது லேக் இஷ்யூ அதை பற்றி வந்து பார்த்துடலாம் கைஸ். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓரமாக நிறுத்திக்கிறேன். இதே இடத்துல வந்து நிறுத்திட்டு அனிமேஷன் கீ வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டிக்கு மூணு அனிமேஷன் அதில் ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட ரூட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இந்த லிபரி ஸ்டார்டிங்கில் வந்து அந்த விசில் சவுண்டுக்கு வந்து ஒரு லிவரி போட்டிருந்தேன் வசந்த விலாஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ வேறு லிவரி வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ அதை நைட்டு ரிவ்யூ பண்ணுறதுலேருந்து வேறு லிவரி வந்து போட்டிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி அதாவது இந்த லிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த எல்இடி போர்டு வந்து தெரியாமல் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட பச்சை கலர் லிவரிக்கு அதனால தான் சரி இது காமிக்கணுமே அப்படின்னு இந்த ப்ளூ கலர் வந்து மாற்றிட்டேன். ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வசந்த விலாஸ் வந்து அந்த ரூட் போர்டு எல்இடி போர்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள இன்ஜின் கிரில்லு அந்த இன்ஜின் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் விண்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுது என்னன்னு தெரில, பட் நான் சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே உங்கள் மோலில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு தெரியும். மூணாவது அனிமேஷன் அதாவது ரெண்டாவது அனிமேஷன் வந்து இன்ஜின் ஃப்ரண்ட் டோரும் பேசஞ்சர் விண்டோவும். மூணாவது அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிரைவரோட டோரும் எமர்ஜென்சி எக்ஸிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மூணு அனிமேஷன் கீஸ் வந்து இவ்வளோ தான் கைஸ். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த மோட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ரிலீஸ் ஆன அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருப்போம், பாஸ்வேர்டுனால வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ வந்து லேட் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சரி ரிலீஸ் ஆகிடுச்சு உடனே வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன், பட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டுனால எல்லாம் இதாகிடுச்சு. பட் இருந்தாலும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபைல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சில பேர்த்துக்கு வந்து தெரியாமே இருக்குது, அதனால தான் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். லிவரி அதாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லிவரியோட வீடியோ இருக்கும். அவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணும்போது பஸ் மோட் எல்லாமே வந்து லிங்க் வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அது அந்த இதே வந்து பாஸ்வேர்டு எல்லாம் கரெக்ட் கைஸ். ஃபைல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு புது ஃபைலை வந்து போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உள்ள மாதிரி நான் வந்து ரிவர்ஸ் சவுண்ட் வந்து கண்டக்டர் ரிவர்ஸ் சவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மேலே ஐக்கால்லேயும் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியலிஸ்டிக்காக அந்த சன் மேலே க்ளவுடெல்லாம் இருக்குது பார்த்திங்கனா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐக்காலில் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் அதெல்லாம் ரிவ்யூ பண்ணதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்துருங்க கைஸ். பஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கேபின் வியூ நல்லாதான் இருக்குது. சென்டர் மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எல்லாமே சீட்டெல்லாம் தெரிகிற மாதிரி நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. லேக் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இல்லை கைஸ். ஸோ மறக்காமல் இந்த மோட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். மிரர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். யூ டாடா.